வணக்கம் நண்பர்களே, கலரதம் தமிழ் தொலைக்காட்சிக்காக வாசுராமுதுரை. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறோம். இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டரில் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, நான் ப்ரோக்ராமர்ஸ் லாங்குவேஜ்னால் என்ன, அது எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அது பைத்தான், அது நான் ப்ரோக்ராமர்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் அ டவுட். பீப்புள்கிட்ட வந்து நிறையா அது என்ன நான் ப்ரோக்ராமர்னால் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இல்லாதவங்க, கொஞ்சம் மட்டமானவங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா பேர்கிட்ட வரும். பட் இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் வந்து சொல்கிறது நான் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னா. நான் ப்ரோக்ராமர்ஸ்னால் யாருன்னு கேட்டால், த பீப்புள் ஹூ ஆர் இன் த நான் ஐடி ஏரியா, அதாவது ஐடி ஏரியாவில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கோடிங் தேவைப்படும். இந்த கோடிங் தேவைப்படுறது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் இஸ் பிகமிங் அ டூல் ஃபார் எவ்ரி ஒன் இல்லைங்களா. கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. கம்ப்யூட்டருங்கிறது வந்து இன்றைக்கி எவ்ரிவேர், நார்மலாக நம்ம போய் கடையில் காய்கறி வாங்குகிற இடங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் கம்ப்யூட்டர் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்படி கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒன் ஆர் அதர் சிச்சுவேஷனில் ஒரு ப்ரோக்ராமிங், சின்ன லெவலில் சில ப்ரோக்ராமிங் பண்ண தெரிஞ்சால் அவங்க ஜாபை பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, அப்போ எந்த லாங்குவேஜ் சூட்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பைத்தான் இஸ் த மோர் சூட்டபுள் லாங்குவேஜ் ஃபார் தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் சின்டாக்ஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும் சின்டாக்ஸ். ஸோ இட் கேன் பி டன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமர்ஸ் கம்ப்யூட்டரில் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எக்ஸல் ஆர் வேர்ட் ஆர் பவர் பாயிண்ட் இதுதான் அவங்க டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சில டாஸ்க் வந்து டெய்லி அவங்க மார்னிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சில டாஸ்க்கு செஞ்சாகணும். அதேமாதிரி ஈவினிங் ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில டாஸ்க்கெல்லாம் செஞ்சுட்டு போக வேண்டியிருக்குது அப்படின்னா, அதை வந்து எஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இன் எக்ஸல்லையே சில ஆட்டோமேஷன் டூல்ஸ், மேக்ரோஸ் இருக்குது, அதனுடைய எக்ஸல் விபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, அது வரைக்கும் இட் இஸ் ஓகே. நான் சில எக்ஸல் ஃபைலெல்லாம் காப்பி பண்ணி வைக்கணும், சில பேக்கப் எல்லாம் எடுத்து வைக்கணும், சில ரெகுலர் டாஸ்க் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி டெய்லி நிறையா லாக் ஃபைல் சேர்ந்துருக்கும், அந்த லாக் ஃபைல்ஸ்லாம் எடுத்து வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு போகணும், இதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ தே ஆர் நாட் அ ப்ரோக்ராமர்ஸ், பட் தே ஆர் கோயிங் டு டூ தீஸ் டைப் ஆஃப் ஒர்க். இந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இதை வந்து டெய்லி ஒரு தடவை அந்த ஃபைல் நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தட் மே கிவ் த ப்ராப்ளம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் டாஸ்க்கை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு பைத்தானில் சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு யூ கேன் டூ இட். இப்போ வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த அவங்கள வந்து ப்ரோக்ராமர் ஐடி ஃபீல்டாக இருந்தால் கூட, ஆர் ஐடி ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருப்பாங்க. ஒரு ஈவன் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா, அங்கே பேஷண்ட்டினுடைய டேட்டாவெல்லாம் டேட்டாபேஸில் இருக்க போது அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார். ஹீ இஸ் நாட் எ ப்ரோக்ராமர், ஹீ இஸ் நாட் எ கோடர். அந்த டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுற வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு, அவ்வளோதான். அவருக்கும் சில டாஸ்க் வந்து ரெகுலராக பேக்கப் எடுக்கிறது, இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா ஒரு டாஸ்க் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் டெய்லி உட்காந்துட்டு பண்ணணும். ஒரே கமாண்டை தான் டைப் பண்ணணும், அதில் ஒரு கமாண்டை விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு டேபிளோ இல்லை ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் டேட்டாவோ காப்பி ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை உட்காந்து இஃப் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ஸ்கிரிப்ட் ஃபார் தட், இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டு தம். ஃபைன், இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு டூ த போஸ்ட் பிஹெச்டி. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர் வில் பி லாட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறையா ரிசர்ச் எடுப்பாங்க, ஃபீல்டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச்சஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொண்டு வந்து, ஸோ திஸ் இஸ் த வே இட் இஸ் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு மாடலிங் ஆஃப் டேட்டா, அதுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள உட்காந்துட்டு இப்போ சி ப்ரோக்ராமிங் படிங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங்கினுடைய அந்த லேர்னிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் லாங்கர் அண்ட் லெங்க்தியர், கொஞ்சம் அதிக டியூரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ டாக்டர்ஸ் டோன்ட் வாண்ட் தட் பர்டிகுலர் திங். அவங்களுக்கு வந்து எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொடுக்கணும். அவங்ககிட்ட போய் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா தே மே கெட் ஓகே. அவங்களுடைய ஒர்க்கை விட்டுட்டு கம்ப்யூட்டர் படிக்க வேண்டிய இருக்கும். இது ஆரம்ப காலத்தில் சில பேருக்கு நடந்திருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் டேர்ன்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இதில் ஃபீல்டில் வந்துட்டு இந்த ஃபீல்டு பிடிச்சி போய் அவங்க கம்ப்யூட்டரில் புஸ்தகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தவங்கெல்லாமும் உண்டு. ஸோ அப்படி அவங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து அவங்கள மாற்றாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ் இருந்துன்னா தே வில் யூஸ் திஸ் பர்டிகுலர் லாங்குவேஜ் ஃபார் தேர் பர்பஸ். ஸோ இது வந்து ஒரு பயோகெமிஸ்டாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது வந்து ஆர் கோடிங் ஸ்கிரிப்டிங் வந்து ஈவன் டிசைனர்ஸ் மே ஹாவ் தட் ரெக்குயர்மெண்ட். ஒரு 3D டிசைன் 2D டிசைன் பண்ணுறவங்களுக்கு கூட இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ 3D டிசைனர் 4D டிசைனர்லாம் நம்ம வந்து ஐடி பர்சன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் பேசிக்கலி டிசைன் ஓரியன்ட் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அவங்களுக்கு வந்து திஸ் பைத்தான் இஸ் கோயிங் டு பி ஹேண்டி. நிறையா இன்னும் சொல்லப்போனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பைத்தானை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜிம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இன் லினக்ஸ் இருக்கும், இந்த இமேஜ் எடிட்டர். ஸோ தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து பைத்தானை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணாங்க. அதை பண்ணினா எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கும், பட் தே ஆர் பேசிக்கலி த டிசைனர்ஸ் தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டிசைனர்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ். அதை ஆட்டோமேட் பண்ணணும், இல்லை அதில் ஏதாவது ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் இஸ் கோயிங் டு பி மோர் ஹேண்டி ஃபார் தம். ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ஒரு நான் இன்றைக்கி ஒரு மளிகை கடையே நடத்துகிறேன்னு வச்சுப்போமே, அந்த மளிகை கடைக்கு வந்து நான் வந்து என்னுடைய டேட்டாவை வரக்கூடிய டேட்டாவை வச்சுட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய விஷயங்களுக்கு என்னோடய கேல்குலேஷன்ஸுக்கு ஆர் நான் ஐ வாண்ட் டு டேக் அ டேட்டா, எத்தனை பேர்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ நாள் அவுட்ஸ்டாண்டிங் அந்த அமௌண்ட் இருக்குது, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எஸ் அதை எக்ஸலில் உட்காந்துட்டு நான் டைப் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு டேட்டா ரஃபாக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா கூட அதுலேருந்து வந்து ஐ கேன் பிக் த டேட்டா ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரா ஃபார்மேட் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸிங் பைத்தான் அண்ட் ஐ கேன் டூ அனாலிசிஸ் வெரி ஈஸிலி. ஸோ இதுதான் வந்து இந்த பைத்தானுடைய பவர். எந்த இடத்துல எந்த எதுன்னு சுச்சுவேஷன் கிடையாது. கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுதோ, எங்கெங்கெல்லாம் டேட்டா ப்ராசஸிங் பண்ண தேவையாக இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண வேண்டியிருக்கோ, ஒரு நமக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய போரிங் டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த போரிங் டாஸ்க்கை வந்து கம்ப்யூட்டரில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதை வந்து we can use Python very easily and we can automate that particular thing. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ வெப் ஸ்க்ராப்பிங்னு சொல்கிறாங்க. வெப் ஸ்க்ராப்பிங் பார்த்திங்கன்னா வந்து அந்த வெப்பில் போய்ட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேட்டாவாக இங்கே வச்சுட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த வெப் ஸ்க்ராப்பிங் யார் மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் ஆர் கோயிங் டு டூ தட். லாட் ஆஃப் ஒர்க் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் பண்ணுவாங்க. எங்கெங்கே என்னென்ன ஆஃபர் இருக்குது, யார் யார் எவ்வளோ ப்ரைஸிங் கொடுக்குறான், ப்ரைஸிங் கம்பேரிசன் என்ன, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஐடி துறையில் கூட டெஸ்டிங்க்கு வந்து இன்றைக்கி ஆட்டோமேஷன்னா பைத்தானில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பைத்தான் செலினியம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வச்சுட்டு அந்த செலினியத்தை யூஸ் பண்ணி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டாஸ்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதேமாதிரி இஃப் யூ ஆர் கோயிங் டு லுக் அட் யூ கேன் சே நான் ப்ரோக்ராமர்ஸுக்கு த பெஸ்ட் லாங்குவேஜ் ஆர் த பர்சன் ஹூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். நீங்கள் கேள்வி கேட்கலாம், இதுக்கெலாம் ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரோக்ராமர் செஞ்சு கொடுத்தா பெட்டராக இருக்குமே அப்படின்னு. எனக்கு ஒரு 4 டாஸ்க் 5 டாஸ்க் இருக்குது, அதுதான் நான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறேன், அது ஒரு 25 லைனில் நான் கோடு எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட போய் அதை கேட்டேன் அப்படின்னா he won't have the time to spend it. If I am going to ask them immediately அவர் என்ன சொல்லுவார், உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ த திங், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஐ வில் கோ to my drawing table and I will draw the sketch and I will prepare an architecture and உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு 15 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பார். ஸோ நம்ம டாஸ்க் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தியாக இருக்காது. ஸோ சின்ன டாஸ்க் சின்ன விஷயங்கள் நம்மளே நாமே செஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து ஒரு டெஸ்டரோ ஃபியூஸ் ஒயரோ வச்சுக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரீஷியனோட வேலை அப்படின்னு நினைக்காம நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா டெஸ்டரை வச்சு செக் பண்ணி கரண்ட் வருதா இல்லையா, ஃபியூஸ் போயிருக்கா இல்லையா, ஃபியூஸ் மாற்றணுன்னா ஃபியூஸ் கேரியர் எடுத்து நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ வந்து we are not depending on the electrician to come and do that இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம எப்படி நம்மளே செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணிக்கிறதுக்கு த பைத்தான் இஸ் த பெஸ்ட் டூல் ஃபார் தட். இதுதான் வந்து பைத்தானை வந்து நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஸோ இதை சொல்லும்போது நேச்சுரலி பீப்புள் வில் திங்க் தட் இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் ஸ்மால் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இட் இஸ் நாட் தேர். இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் ஐடி பீப்புள் ஆல்சோ. ஈவன் நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம், ஐஓடியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி வந்து பைத்தானுடைய பவர் இட் இஸ் கோயிங் டு பி இன் மெனி ஏரியாஸ். அதனுடைய சக்தியை வந்து நம்ம பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனாலும் அது சின்ன லெவலில் நான் ப்ரோக்ராமர்ஸுக்கும் மிக சிறப்பாக பயன்படுவது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ if you are a non-programmer, if you are not having an inclination to come into IT, but you want to make your job much easier or okay, boring-ஆ இல்லாமல் அதை இன்ட்ரெஸ்டிங்காக நான் மாற்றிக்கணும், ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா you can learn Python and you can do some small automations on your own. ஸோ அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக your productivity will get increase. So that is what okay, Python is aimed at. அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது பைத்தான் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ தட் அது இன்றைக்கும் அந்த ஃபீல்டில் சிறப்பாக அதால் செயல்பட முடியுது. அதே மாதிரி அது இன்றைக்கி வளர்ந்து மிகப்பெரிய ஒரு லாங்குவேஜாக பல இடங்களில் பயன்பட்டுருக்கு. ஸோ அதனால் பைத்தானுடைய பயன் வந்து இன்னும் விரிந்து கொண்டே இருக்குமே தவிர பைத்தான் வந்து இதுக்கு அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சிறப்பான சில வீடியோக்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.